நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பஜாஜ் நிறுவனத்துடைய அப்கமிங் பைக் மாடல்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பஜாஜ் பல்சர் எஸ்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த பைக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக வந்து அப்கமிங்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த வருஷம் இயர் என்னில் லான்ச் பண்ணிடுவோம் அடுத்த வருஷம் லான்ச் பண்ணுவோம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து வந்து அப்கமிங்கில் இருக்குது எப்போ வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினெட்டு இறுதியில் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லான்ச் ஆகும் அப்படின் தான் போட்டிருக்காங்க இந்த பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் அந்த பைக்கோட அண்ணன் மாதிரி தான் இந்த பைக் வந்து தோற்றமைப்பில் வந்து இருக்கும் ஃபியூவல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் இருக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வேஷன்லேயே வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு சிசி லிக்விட் கூல்டு இன்ஜின் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டியூக் த்ரீ நைன்ட்டி சிசி பைக்கோட பவரை விட எஸ்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பைக்கோட பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டியூக்கோட பவர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பிரேக்காஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதை விட இது வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஷோரூம் ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் என்எஸ் ஒன் ஃபிஃப்டி மற்றும் பல்சர் என்எஸ் ஒன் எயிட்டி இப்போ ப்ரஸன்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக பல்சரில் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி சிசி பைக்குகள் வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு அது வந்து அதிக அளவில் வந்து சேல் ஆகிடுச்சி வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்எஸ் மயமாக மாற்றணும் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ விற்பனையில் இருக்கக்கூடிய ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி இந்த ரெண்டு பைக்குகளுக்கு பதிலாக என்எஸ் ஒன் ஃபிஃப்டி மற்றும் என்எஸ் ஒன் எயிட்டி பைக் வந்து ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்எஸ் ஒன் சிக்ஸ்டி மற்றும் டூ ஹண்ட்ரட் ரெண்டு பைக் மாடல்கள் தான் இருக்குது ஃப்யூச்சரில் அதோட இன்னும் ரெண்டு பைக் மாடல்கள் வந்து ஆட் ஆக போகுது ஒன் ஃபிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா என்எஸ் ஒன் சிக்ஸ்டியில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் இன்ஜின் தான் இந்த பைக்லையும் யூஸ் பண்ண போகிறாங்க கூல்டு இன்ஜின் பதினஞ்சு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஹெட் லேம்பு டெய்ல் லாம்ப்லாம் வந்து இன்னும் ஷார்ப்பாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்டல் பேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க என்எஸ் ஒன் ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட் இன்னும் கொஞ்சம் லோவாக இருக்கும் டிரைவ் பண்ண வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் சீட்டு வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க பிளாக் கலரில் வந்து அலாய் வீல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் வரும் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான் வரும் இந்த பைக் வந்து சுசுகி ஜிக்ஸர் பைக்கு வந்து நேரடி போட்டியாக களமிறங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ரூபாய் இருக்கும் ஷோரூம் ப்ரைஸில் வரும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் என்எஸ் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி வந்து அதான் ஒன் எயிட்டி டிடிஎஸ் இன்ஜினுக்கு மாற்றாக தான் வந்து ஒன் எயிட்டி வந்து களமிறங்க போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ் டூ ஹண்ட்ரடில் என்ன பெரிமீட்டர் ஃப்ரேம் இருக்குது அதே பெரிமீட்டர் ஃப்ரேம் தான் என்ஸ் ஒன் ஒன் எயிட்டிலையும் வர போகுது என்எஸ் டூ ஹண்ட்ரட விட ஒன் எயிட்டியில் டயரோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி இந்த ஸ்விங்காக இருக்கட்டும் கிராஷ் கார்டு இன்ஸ்ட்ருமெண்டல் பேனலு இண்டிகேட்டர் லைட்டு மற்றபடி ஹெட்லைட்டு இது எல்லாமே என்எஸ் டூ ஹண்ட்ரடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஒன் எயிட்டிலையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க லிக்விட் கூல்டு இன்ஜின் வரும்னு சொல்லியிருக்காங்க ட்ரிபிள் ஸ்பார்க் டெக்னாலஜி என்எஸ் ஒன் எயிட்டியோட பவர் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதுலேருந்து இருபத்தொரு பிரேக்காஸ்ட் பவர் குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்எஸ் ஒன் சிக்ஸ்டியோட பவர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி மூணு என்எஸ் டூ ஹண்ட்ரடோட பவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஸோ இதற்கு நடுவில் மத்தியில் தான் வந்து என்எஸ் ஒன் எயிட்டை வந்து கொண்டு வராங்க பஜாஜ் நிறுவனம் அஞ்சு ஸ்பீடு கியர் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பைக்கோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் ஷோரூம் ப்ரைஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு மாடல்களும் பைக்குகளும் இருக்குது இதில் இல்லாத வேறு சில பைக்குகளையும் கூட பஜாஜ் நிறுவனம் வந்து சர்ப்ரைஸாக கூட வந்து லான்ச் பண்ணலாம் அந்த வரிசையில் இருக்கக்கூடிய பைக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது டோமினார் டூ ஹண்ட்ரட் டோமினார் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பஜாஜ் நிறுவனம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து அதிகமாக ஆகலை தொடர்ந்து வந்து அதில் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டோமினா டூ ஹண்ட்ரட் பைக்கும் வந்து விற்பனைக்கு வரும் ஆனால் எப்போ வரும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது சடனாக அவங்க வந்து இந்த ஏர்எலே வந்து லான்ச் பண்ணலாம் லேட் ஆகணும் ஆக்கலாம் ஆனால் அப்கமிங் மாடலில் டொமினா டூ ஹண்ட்ரட் பைக்கும் இருக்குது ஆனால் அதை பற்றின விவரங்கள் வந்து இன்னும் வந்து வெளியிடாமல் வச்சுருக்காங்க இந்த வருஷத்தில் எந்த பைக்கை பஜாஜ் நிறுவனம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்குவோம் இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி